இப்ப எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க நீ யூத்டா ஓ ஸ்ட்ரெngth என்னன்னு உனக்கு தெரியாதுடா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட் உன் வீட்டுக்கு வரானே 20 பிளஸ் அவன பிளஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ உன் லைஃப் ஹாப்பியா சீக்கிரமா ஓபன் பண்ணு சரி ஏய் சீக்கிரம் செஞ்சு முடிடா ஐயோ ராங்கா திருப்பிட்டு இருக்கடா இந்த பக்கம் திருப்பு ஐயா அப்படிதான் இந்த பக்கம்டா அப்பா நீ வேற என்னவா நீ தரந்தது கூட இதத்தானா ஆமா அது சரி நீ தர அப்படினு சொன்னியே அது இதத்தானா இது தாங்க சொன்னே நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க இங்க என்ன நடந்துருச்சு எது நடக்கல ஷார்ப்பா இருக்கையா எதுக்கு அவன் காரை துப்பிட்டு போறான் அவன் புரிஞ்சதனால துப்புறான் நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சு ரொம்ப முக்கியம் இவர் படிச்சு தான் இங்க நாடு உருப்பிட போகுது இன்னைக்கு பேப்பர் யாது டேய் ஸ்டாய் ஒட்டி போற ஐயா நீங்க பெரிய ஜோசியர் தானே ஆமா ஜாதகம் மட்டும்தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா கைரேகையலடா ஓ தலையெழுத்தியே சொல்லிடுவே அப்படினா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதோ தெருநாய் மாதிரி லோலோனு சுத்துவடா அதுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகி போடுங்க ஜி கால கர்த்தால இந்த தத்தர் முகத்தை முடிச்சு ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜார்ஜ் புஷ் 20 ஆம் தேதி இந்தியா வருகிறார் ஜார்ஜ் புஷ்ஷா அவையார் ரோ ஜார்ஜ் புஷ்ஷா அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவரே உனக்கு தெரியல நீ எல்லாம் ஒரு ஜோசியன் சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் ஆகிருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார் சச்சின் டெண்டுல்கர் அவையார் இந்தியாவுல இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா அவரை கூட தெரியல நீ எல்லாம் ஒரு ஜோசியம் வெக்கமால உனக்கு து து ஆ ஓகே 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 உனக்கு இந்த காதர் கான தெரியுமா காதர் கான அவ யாரு காதர் கானே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கே நீ அவன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா அவன் தான்டா இன்னைக்கு இருக்கறலயே யூத் அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டிட்டு ஏண்டி இங்க தான் இருக்கியா உள்ள வாடி வாடி உள்ள என்னடி அந்த திருட்டு பைய 50 பிளஸ் மைனஸ் பண்ணி 20 பிளஸ் வெச்சுக்கோன்னு சொன்னா நீ இன்னொரு வெச்சுக்குவியா என்னடி லுக் என்ன லுக் நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாக்கு போறியா இல்லையா ஐயோ நினைக்கிறான் இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன் பின்னாடிதான் இருக்கியா என்னைக்கும் பின்னாடிதான் முன்னாடி இருந்ததுனாலதான் சில முதவிங்க சொன்னது கண்மூடித்தனம நம்ப ஆரம்பிச்சுட்டேன் இனி நீ சினிமாக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி பீச்சுக்கு போனேன்னு எவனா சொன்னாலும் சரி நான் நம்ப மாட்டேன் நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட் அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மவிபூஷன்லாம் வாங்கிருக்காரா எவன் அப்படி சொன்னது அவனே சொன்னான் அவன் ஒரு பெரிய ஃப்ராடு இவர சின்ன ஃப்ராடு அதான் நம்பிட்டேன் அவர் எவ்வளவு பெரிய ஆல்ட்ரல் அவார்டு வாங்கிருக்காரு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் 100 ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம் என்ன கனவுல நம்மள நாள் கவலை இல்ல என் ஜாதகத்தை காட்டி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்ல அப்பனு கூட பார்க்காம போட்டு போயிட்டே இருக்கா சரிடா உனக்காக வந்து தொலைக்கிறேன் ஆனா ஒண்ணு முதல்ல எங்க அப்பன் ஜாதகத்தை காட்டணும் பா இவர் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு முதல்ல இத காட்டுவோம் சரியா சொன்னா வச்சுக்க அவன் கரெக்டா ஒத்துக்கறேன் இல்லனா அவன ஒரு கை பாத்துருவேன் அப்பா உலக நாயகன் வணக்கம் சார் இது என் பையனோட ஜாதகம் சின்ன வயசுல எழுதினது இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் என்ன அருமையான ஜாதகம் உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க நான் அப்பவே சொன்னல கரெக்ட் உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு நான் அப்பவே சொன்னல ஓஹோ ஓஹோ
உங்க பையனுக்கு பெரிய சமதமையம் போது. நான் அப்பவே சொன்னேன்லடா, உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு? 70-75 போதும். இவன் ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஸ்தானா? ஆமா. ஆஹா, 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் அத முன்னாடியே சொன்னேன்ல, முன்னாடியே சொன்னேன். ஏங்க 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 ஏங்க, அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க. இந்த ஜாதகம் யாருதுன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகையா? சத்தவ ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படி பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்கு, சந்தோஷப்படுங்க. ஷட் அப். வாடா வாடா, உன்ன பாக்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தான் இருக்க புரிஞ்சுதா? சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல இடிச்சுட்டா சொல்ல. நீ எங்க போற? உள்ள போ, உள்ள போ, அடி அத நான் எடுத்துட்டு வர போ. மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வேணாம்னா கேட்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லுமா? குருடனுக்கு கத்திரி வேணும்னு எப்படி கேப்பான்? தப்பு, அங்கதான் நீங்க மொக்க வாங்கினீங்க. ஏன் குருடனுக்கு தான் பேச வருமே, கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேப்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன், எனக்கு ப்ரமோஷனும் இல்ல, குழந்தையும் இல்ல. வாடா தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க, அந்த வியாபாரியை முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு, வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரிய உள்ள அனுப்பு. நானு ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க பிள்ளை போடுங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா? சரிங்க மாமா, ஒரு சின்ன டவுட். எதுவாதால அப்புறம் கேளு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா, உங்க நல்லதுக்காக பேசிக்கிட்டு இருக்கலடா, போய் வெளில இல்லடா, போடா. முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதோன்னு முன்னாடியே சொல்ல வந்தேன். எப்ப வரணும் எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லடா, போடா. காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? காலம் காத்தாலும் நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப? ஷட்டர் திறக்குது, அது ஷட்டர், அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து அதுக்குதான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு பண்றியா சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துறேன். லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவேன். உங்ககிட்ட லீஸ் கொடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடிங்கிருவோம்டா, ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடிங்கிட்டு வைக்கிறேன். நீங்க போங்க, பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. பரவாயில்லைங்க. நீங்க பொழுது விடுஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா? ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையத்தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் ஒய்ஃப் அப்படியா பண்ணு? எனக்கு குழந்தை இல்ல, நீ இந்த பக்கி பாயச. அதுக்கு தானே இங்க வந்த? அடங் கொய்யால, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துற பிளடி பக்கோடாவையா? அப்பாடா, அடிக்க அடி சரியா போச்சு. படுவாய் படுவாய், கமலை கலெக்டர் காதை எடுத்துருவாதுரா? ஐயாதுரா?
எனக்கு நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அத்த உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லிருச்சு. உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா? அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? சுருட்டிக்கிட்டு இருக்க. அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட போதும்டா. ஆனா அந்த கையை விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காசெல்லாம் வீணா போதே. வேஸ்ட் பிளேஸ் தானே. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியன்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல. ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தா இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+. நீ இந்தால மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+, அவன பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு. நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸ விட்டு போறேன். சென்டிமெண்ட் போயிட்டு வரேன். சாரி அர்ஜுனா. அர்ஜுனா டே அர்ஜுனா. எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல் விழல. அதுவே அர்ஜுனா பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. எனக்கு ஒரு டவுட். அதே இப்ப வருமே, உனக்கு டவுட் வர்றது அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி அப்ப நான் கேக்கல விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி தங்க காப்பணிந்த? இப்ப கண்டிப்பா பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேட்க வந்தத கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்லுவீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புள்ள பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்னி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்லை பத்தி சொல்லுங்க. காலம் காத்தால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்கும் சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா விழுந்து அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த நாலு பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த நாலு பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் எங்க இருக்கனோ அங்க தங்க மழை பொழியுன்னு சொன்னாங்க. ஓஹோ, குரு உச்சத்துல இருக்கேன்டா. அவங்களும் இதை தான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்கேன்டா. சேம் டு சேம் இதான் சொன்னாங்க. சூரியன் உச்சத்துல இருக்கேன்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதே சொல்றீங்க சார். இவன் யோகக்கார, இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நிச்சயமா தங்க மழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார். நான் இருறா இருறா. அது சரி, நீ யாரு எங்க இருக்க சார்? நான் ஒரு அநாத சார். அப்படி சொல்லாதரா. One more round, please. நீ வேற ஒன்னு கிட்ட இருக்கியா? டேய் அறிவு கிட்ட கண்ணா கிட்ட வச்சிருக்க. இவ்வளவு முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல.
முட்டனது நான் தாங்க அவ இல்ல ஆனா உருண்டது அவன் தாங்க நீங்க இல்ல இவ விஷயத்தை விடுங்க அவனையே வீட்ல கூட்டி வந்து வச்சிருக்கீங்க வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான் முதல்ல அவனை வெளியே துரத்துங்க அடி போடி பைத்தியக்காரி அவ வீட்ல இருந்தானா லட்சுமி குறைய பிச்சுட்டு கொட்டுவாடி நம்ம வீட்ல இருக்க ரத்தல பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும் நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி உள்ள இருக்க துணி இல்ல உள்ள இருக்க துணி எல்லாம் பட்டு புடவை ஆயிடும்